இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழ இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நாட்டில் இன்னும் சில இடங்களில் பாலியல் தொழில் சட்டப்பூர்வமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதில் ஈடுபடுத்தப்படும் பெண்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் அவர்களில் சிலரை அவர்களுடைய பெற்றோரே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதுதான் வேதனையின் உச்சம் ராஜஸ்தான் மாநிலத்தில் கடனுக்காக பெண்களை ஏலத்தில் விட்டு கடனை அடைக்கும் கொடூர சம்பவங்கள் நடந்து வருகின்றன ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பில்வாரா மாவட்ட கிராமங்களில் கடன் வாங்குபவர்கள் சரியான நேரத்தில் அதை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை எனில் அவர்கள் தங்கள் மகளை ஏலத்தில் விட்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தில் கடனை அடைக்கக்கூடிய நிலை இருந்து வருகிறது இங்கு கடன் வாங்குபவர்கள் மற்றும் கடன் கொடுத்தவர்கள் இடையே பிரச்சனை ஏற்பட்டால் உடனே காவல் நிலையத்துக்கு செல்வது கிடையாது மாறாக பஞ்சாயத்துக்கு பிரச்சனையை கொண்டு செல்கின்றனர் அங்கு கடன் வாங்கியவர்கள் கடனை எப்படி அடைப்பது என்பது குறித்து பஞ்சாயத்து நடக்கும் இதில் கடன் வாங்கியவர்களுடைய மகள் அல்லது சகோதரிகளை ஏலத்தில் விடுவார்கள் ஏலத்தில் கலந்து கொண்டு ஏலம் எடுப்பவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை கொண்டு கடன் தொகையை அடைப்பார்கள் பெண்களை ஏலத்தில் எடுப்பவர்கள் ஸ்டாம்ப் பேப்பரில் எத்தனை ஆண்டுகள் அந்த பெண்ணை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் என்பது குறித்து பஞ்சாயத்தில் எழுதி கொடுப்பார்கள் அந்த பெண்கள் பாலியல் தொழிலுக்காக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் டெல்லி மும்பை மற்றும் வெளிநாடுகளுக்கும் கொண்டு செல்லப்படுவார்கள் இந்த பெண்கள் பல முறை விற்பனை செய்யப்படுவார்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அந்த பெண்களை ஒப்பந்த அடிப்படையில் ஏஜெண்டுகள் வேறு ஒருவருக்கு வழங்குவது வழக்கம் சில நேரங்களில் கடனுக்காக நடத்தப்படும் ஏலத்தில் பெண்கள் விற்பனை ஆகவில்லை எனில் கடன் வாங்கியவருடைய மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் கொடூரங்களும் நடக்கின்றன என்கிறார்கள் இது குறித்து ஏலத்தில் தன்னுடைய மகளை இழந்த ஒருவர் சொல்லும்போது நான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன் இந்த கடனுக்காக முதலில் என்னுடைய சகோதரியை விற்பனை செய்தேன் அடுத்து மூன்று இளம் மகள்களையும் விற்பனை செய்துவிட்டேன் அப்படியிருந்தும் இன்னும் என்னுடைய கடன் தீரவில்லை இதனால் கடைசியாக என்னுடைய பன்னெண்டு வயது மகளையும் எட்டு லட்சம் ரூபாய்க்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு விற்பனை செய்திருக்கிறேன் ஆனாலும் கூட இன்னும் கடன் தீரவில்லை என்று சொல்கிறார் இது குறித்து மற்றொருவர் சொல்லும் போது என்னுடைய மனைவியின் சிகிச்சைக்காக முதலில் ஆறு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் ஆனால் என்னுடைய மனைவி விட்டார் அடுத்து என்னுடைய தாயாரின் சிகிச்சைக்காக ஆறு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் இந்த கடனுக்காக என்னுடைய இளைய மகளை ஆறு லட்சம் விற்பனை செய்தேன் அவர்கள் அவளை ஆக்ராவுக்கு கொண்டு சென்றார்கள் அவளை மூன்று முறை மறு விற்பனை செய்திருக்கிறார்கள் நான்கு முறை கர்ப்பமடைந்திருக்கிறாள் என்று கண்ணீர் விட்டு சொல்கிறார் இந்த அவளை நிலை குறித்து அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய பாஸ்கர் எனும் செய்தி ஊடகம் விரிவாக ஆய்வு செய்து செய்தி வெளியிட்டது அதற்கு பிறகே இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த சம்பவங்களின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்த தேசிய பெண்கள் ஆணையம் இரண்டு பேர் கொண்ட கமிட்டியை அமைத்திருக்கிறது அதோடு பெண்கள் கமிஷன் தலைவர் ரேகா சர்மா ராஜஸ்தான் மாநில தலைமை செயலாளருக்கு கடிதம் எழுதி குற்றவாளிகள் மீது நான்கு வார காலங்களில் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக ராஜஸ்தான் டிஜிபிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார் தேசிய மனித உரிமை கமிஷனும் இது தொடர்பாக மாநில அரசுக்கு கடிதம் எழுதி இருக்கிறது ஆனால் பெண்கள் விற்பனை செய்யப்படுவதாக வெளியாகக்கூடிய செய்தியை ராஜஸ்தான் அமைச்சர் பிரதாப் மறுத்திருக்கிறார் இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரித்து வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கம்பசத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்